வணக்கம். சிறுநீரக செயலிழப்பு மற்றும் எலும்பு பிரச்சனை ஏற்படுவதற்கு இந்த சத்து அதிகமாக இருப்பதுதான் காரணம். விட்டமின் டி மிகப்பெரிய ஆதாரமாக சூரியன் உள்ளது. இது நமக்கு இயற்கையாகவே ஏராளமாக கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையான மக்கள் இந்த அத்தியாவசிய தாது பொருள் குறைபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அன்றாட உடல் தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதல் மருந்துகளை நம்பியுள்ளனர். ஊட்டச்சத்துக்களை குவிக்கும் இந்த செயல்முறை விட்டமின் டி நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. விட்டமின் டி நச்சுத்தன்மை ஐபர் விட்டமினோடிஸ்ட் டி என அழைக்கப்படுகிறது. இது விட்டமின் டி யை அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படுகிறது. ஹார்மோன்கள் சூரியனில் இருந்து விட்டமின் டி உறிஞ்சப்படுவதை கட்டுப்படுத்துவதால் இது நிகழ்கிறது. மேலும் உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவு மிக குறைவானது ஆபத்தை ஏற்படுத்தும். விட்டமின் டி குறைவாக உள்ளது ஆரோக்கியத்திற்கு மோசமானது போலவே உடலில் இந்த ஊட்டச்சத்தின் அதிகப்படியான அளவு இருப்பது ஆபத்தானது. விட்டமின் டி நச்சுத்தன்மையை எவ்வாறு தடுக்கலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். விட்டமின் டி யின் முக்கியத்துவம். உடலில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பேட் அளவை கட்டுப்படுத்த விட்டமின் டி அவசியம். இந்த விட்டமின் குறைபாடு எலும்புகள் இழப்பு, பலவீனமான தசைகள், ரிக்கெட்ஸ் மற்றும் ஆஸ்டியோஸ்பிரோசிஸ் போன்ற பல உடல்நல கவலைகளுக்கும் வழிவகுக்கும். இந்த நோய்களை தடுக்க தினசரி பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் டி பெறுவது முக்கியம். விட்டமின் டி 2 மற்றும் T3. வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் D3 ஆகியவை பொதுவாகவே வைட்டமின் டி யின் 2 கூடுதல் தாவரம். அதே சமயம் T3 சூரிய ஒளியின் பிரதிபலிப்புக்காக தயாரிக்கப்படுகிறது மற்றும் விலங்கு பொருட்களில் காணப்படுகிறது. T2 உடன் ஒப்பிடும் போது T3 சிறந்தது என்று கருதப்படுகிறது. ஆனால் ஊட்டச்சத்தை நீண்ட நேரம் உட்கொள்வது விட்டமின் டி நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கும். விட்டமின் டி போதை. விட்டமின் டி க்கான ஆர்டிஏ என்பது இளைஞர்களுக்கு ஒரு நாளைக்கு 600 சர்வதேச அலகுகள் மற்றும் 70 வயதிற்கும் மேற்பட்ட பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 800 IU ஆகும். நிலை 150 என்ஜி மில்லிக்கு மேல் சென்றால் அது விட்டமின் டி போதைக்கு வழிவகுக்கிறது. விட்டமின் டி போதைப் பொருள் 4 பொதுவான பக்க விளைவுகளை இங்கே காணலாம். விட்டமின் டி குறைவாக உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மோசமானது போலவே உடலில் இருந்த ஊட்டச்சத்தின் அதிகப்படியான அளவு இருப்பதும் ஆபத்து. எலும்பு இழப்பு. எலும்பு ஆரோக்கியத்திற்கு விட்டமின் டி போதுமான அளவு உட்கொள்வது அவசியம். ஆனால் உடலில் உள்ள ஊட்டச்சத்து அதிகமாக இருப்பதால் ரத்தத்தில் விட்டமின் K2 குறைவாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிப்பது விட்டமின் கே முக்கிய பங்கு வகிக்கிறது. எலும்பு இழப்பை தவிர்க்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் சாதாரண அளவில் எடுக்கப்பட வேண்டும். குமட்டல் மற்றும் வாந்தி. குமட்டல் மற்றும் வாந்தி எடுத்தால் விட்டமின் டி நச்சுத்தன்மையின் பிற பொதுவான அறிகுறி. இது ரத்தத்தில் கால்சியம் அதிக அளவு இருப்பதால் ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த அறிகுறிகள் ரத்தத்தில் அதிக கால்சியம் அளவை கையாளும் அனைத்து மக்களும் பொதுவாக அனுபவிப்பதில்லை. ரத்தத்தில் அதிக கால்சியம். உடலில் அதிகமான விட்டமின் டி ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்கும். இது திசுக்கள் மற்றும் தோலில் கால்சியம் படிவதற்கு வழிவகுக்கும் மற்றும் எலும்புகளையும் பாதிக்கும். உயர் இரத்த அழுத்தம், எலும்பிழப்பு, சிறுநீரக பாதிப்பு, சோர்வு மற்றும் தலைச்சுற்றல் ஆகியவை ரத்தத்தில் அதிக அளவு கால்சியத்துடன் பொதுவானது. சிறுநீரக செயலிழப்பு. ரத்தத்தில் அதிக அளவு விட்டமின் டி இருப்பது சிறுநீரகளுக்கு தேவையற்ற அழுத்தத்தை கொடுக்கும். உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்ற நமது சிறுநீரகங்களே காரணம். அதிகப்படியான விட்டமின் டி அவர்கள் கடினமாக உழைக்க வைக்கிறது மற்றும் நேரத்துடன் அவற்றை மேலும் சேதப்படுத்துகிறது. இறுதி குறிப்பாக சூரியன் மற்றும் உணவுகள் போன்ற இயற்கை மூலங்களிலிருந்து அதிகபட்ச அளவு வகைகளின் டி பெற முயற்சிக்கவும். உங்கள் உடலில் விட்டமின் டி அளவு மிக குறைவாக இருந்தால் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படலாம். இருப்பினும் உங்கள் மருத்துவரிடம் கலந்தாலோசிக்காமல் கூடுதல் மருந்துகளை எடுத்துக் கொள்ளாதீர்கள் மற்றும் உங்கள் அளவை கட்டுக்குள் வைத்திருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. அப்பதான் நான் போஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.